பயிற்சி 6.2 அஞ்சாவது சம். நீரின் இயல்பான கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அல்லது 212 ஃபெரட் மற்றும் அதன் உறைநிலை 100 டிகிரி செல்சியஸ் அல்லது 32 டிகிரி ஃபெரட் ஆகும். இதில் என்ன நம்மளுக்கு கொடுத்துறாங்க, செல்சியஸும் ஃபெரட்டும் மாற்றத்தில் கொடுத்துறாங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, வெப்பநிலை சிக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள நேரிய தொடர்பின் சமன்பாட்டை காண்க. மேலும் வெப்பநிலை 98.6 ஃபெரட் எனில் சியின் மதிப்பு என்னவாக இருக்கும், செல்சியஸ் என்னவாக இருக்கும். வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது எஃப்இன் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு அட்டவணை நம்ம போடுறேன், செல்சியஸும் ஃபெரட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 0 டிகிரி எனும்போது, அப்போ 0 டிகிரி எனும்போது அது ஃபெரட் மதிப்பு நம்மளுக்கு என்ன, 32. அதேமாதிரி 100 டிகிரி செல்சியஸ் எனும்போது 212. அப்போ 100 டிகிரி செல்சியஸ் எனும்போது நம்மளுக்கு 212. இப்போ இது ஒரு அட்டவணை மதிப்பில் நம்ம இதை நம்மளுக்கு நம்ம விளக்க நம்ம புரிஞ்சதுக்கோசரம் எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து சிக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள தொடர்பு, அப்போ சிக்கு சிக்காம எஃப்னு எடுத்துட்டோம்னா இதோட தொடர்பு எப்படியா இருக்கும், 0.32 மற்றும் 100.212. அப்போ இது ஒரு 2 புள்ளி கொடுத்துருங்க. அப்போ சிக்கும் எஃப்க்கு இடையே உள்ள தொடர்பு 2 புள்ளி சமன்பாட்டை போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று, சிக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள தொடர்பு, உள்ள நேரிய சமன்பாடு, நேரிய சமன்பாடு. இப்போ நம்மளுக்கு 2 புள்ளி, இது X1 இது Y1, இது X2 Y2 இல்லையா. அப்போ நம்மளுக்கு சமன்பாடு நம்மளுக்கு என்ன, 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள சமன்பாடு. அப்போ சமன்பாடு நம்மளுக்கு என்ன, Y-Y1 / Y2-Y1 = X-X1 / X2-X2-X1 இல்லையா. அப்போ இங்கே Y1க்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்கு, CF எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ Y1 நம்மளுக்கு எஃப், ஒய் வந்து நம்மளுக்கு எஃப். அப்போ F-Y1 Y1 மதிப்பு 32, Y1 மதிப்பு 32, இது எக்ஸ் இது ஒய். அப்போ 32 / Y2 எடுத்து 212. அப்போ 212 - Y1 எடுத்து 32 = அப்போ எக்ஸு C-X1 மதிப்பு 0 / X2 எடுத்து 100 - X1 0. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு இல்லையா, 2 புள்ளியுடைய ஃபார்முலாவுடைய இதில். அப்போ F-32 / 212 - 32 கழிக்கலாமா. அப்போ 2 - 2 போச்சுன்னா 0, இங்கே மீதி 11 கிடைக்கும், 11 - 3 போச்சுன்னா 8, இங்கே மீதி 1 இருக்கும். அப்போ 180 கிடைக்கும். இங்கே வந்து 180 = C-0 C தான் / 100 கிடைக்கும் இல்லையா. அப்போ இந்த 180 இந்த சைடு கொண்டு போயிடலாங்களா. அப்போ F-32 = இந்தாண்டு 2 வகுத்தில் இருந்தாலும் தான் பெருக்கலாகிடும். அப்போ 180/100 × C, அப்போ 0 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 9 2 I 2 10, 9 2 18 I 2 10. அப்போ F-32 = 9/5 × C, சீன் கிடைக்குமா. இப்போ இந்த 32 அந்த சைடு கொண்டு வரலாமா. அப்போ தட் ஃபோர் F = 9/C, சரி 9/5 × C + 32. இதுதான் தேவையான அந்த நேர்கோட்டின் சமன்பாடு, நேரிய எஃப்க்கும் சிக்கு இடையே உள்ள தொடர்பு. அப்போ இது பார்த்தீங்கன்னா F = 9/5 C + 32. இது ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு இல்லையா, தொடர்பு சமன்பாட்டு கண்டுபிடிச்சோம். அடுத்து ரெண்டாவது, எஃப் வெப்பநிலை 98.6 ஃபெரட் எனில் சியின் மதிப்பை காண்க. அப்போ இந்த சமன்பாட்டில் எஃப் பெறுதலாம். அப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, F = 98.6 எனில், F = 98.6. அப்போ இதில் எஃப் பிரதிட்டாங்கன்னா, அப்போ 98.6 98.6 = 9/5 × C + 32. இந்தாண்டு 32 சைடு கொண்டு வந்தாங்க நம்ம கழித்தல் ஆகிடுமா. அப்போ 98.6 - 32
ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி. அப்போ சியோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்போ 98.6 32 கிடைக்கும் வெப்பம்லாம் 0. அப்போ 6 0 மிச்சினா மீதி 6 கிடைக்கும். 8 2 போச்சுன்னா மீதி 6. 9 3 போச்சுன்னா 6. அப்போ 66.6 இந்தாண்ட வகுத்தில் வச்சுருந்தாலும் இந்த சைடு கொண்டு வந்தனாலாம் அப்போ சிஎம் மட்டும் வச்சுருந்தேன். இந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆகிடும், பெருக்கள் தலைகளே ஆகிடுமா, 5/9 ஈக்குவல் டு சி, ரைட்டா. அப்போ இதை பிறகு நம்மளுக்கு 66.6 அஞ்சாவது பிறகு நம்மளுக்கு 5:30 மீதி 3, 5:30 மீதி 3, அப்போ 5:30 கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி 0 பண்ணுமா நமக்கு, அப்போ 333 / 9 ஈக்குவல் டு சி. அப்போ 333 9 அடிச்சோம்னா 9 = 27 மீதி என்ன கிடைக்கும், இங்கே 13 - 6 கிடைக்கும், 63 கிடைக்கும். இந்த 3 கிலோ இருக்கனால அப்போ 9 - 7 = 63 அப்போ 0. அப்போ தேட் ஃபோர் சியோட மதிப்பு ஈக்குவல் டு 37. அப்போ ஃபெரட் எஃப்பு 98.6 இருந்தனா சியோட மதிப்பு 37. அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, வெப்பநிலை 30°C எனில் எஃப்இன் மதிப்பு என்னவாக இருக்கும். அப்போ சி ஈக்குவல் டு 30 எனில் வெப்பநிலை 38°C எனில் எஃப்இன் மதிப்பு என்னவாக இருக்கும். சியோட மதிப்பு என்ன நம்மளுக்கு 38, சியோட மதிப்பு 38 எனில் எஃப்இன் மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ சிக்கு பதிலாக 38 போடலாம்ல. அப்போ எஃப் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சியோட மதிப்பு எவ்வளோ, 38 + 32. அப்போ எஃப் ஈக்குவல் டு இதை அடிச்சோம் என்ன கிடைக்கும் பாருங்க, 38 / 5 அடித்தோம்னா 5 = 35 மீதி 8 - 5 பிரச்சனை மீதி 3. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம்ல. அப்போ 5:30 இதுவும் 0 ஆகிடும். அப்போ தேட் ஃபோர் 9 × 7.6 + 32. அப்போ 7.6 × 9 பிறகு நம்மளுக்கு என்ன அடிக்கும், 9 = 54 மீதி 5, 9 = 63 68. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 68.4. அப்போ எஃப் ஈக்குவல் டு 68.4 + 32. இது கூட ஒரு 32 கூட்டலாம், 32.0. அப்போ 4 = 8.2 கூட்டினா 10 → 0 மீதி 1, 7 - 7 = 3 = 10. அப்போ தேட் ஃபோர் எஃப் ஈக்குவல் டு 100.4 ஃபெரட். அப்போ எஃப்இன் மதிப்பு 100.4. எப்போ 38°C என்னும்போது எஃப்இன் மதிப்பு 100.4 ஃபெரட், 98.6 என்னும்போது நம்மளுக்கு சிஎன் மதிப்பு 37. இந்த மதிப்புலாம் கண்டுபிடிச்சாச்சு.